Indian flower. We have multi range of leggings and jeggings. Health basket, organic healthy food. Hello, என்ன யார் நீ? காமரிடர். காமரிடர் என்ன இப்ப என்ன என்ன வேணும் உங்களுக்கு? மேடம் கிட்ட பேசணும் மேடம். 5 நிமிஷம் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் 5 நிமிஷம். பாலா பாலா. சைலன்ஸ் இருக்கு. மேடம் ப்ளீஸ் மேடம். எங்க வந்திருக்கீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? மண்டபம் சார் அசிஸ்டன்ட் ஆஃப் பண்ணுங்க. எங்க எங்க? மணிரத்னம் சார். மணிரத்னம் சார் ஓகே ரொம்ப சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கு. நீ கேட்டு பாக்குறீங்களா? கேக்குறீங்களா? இல்ல இல்ல இல்ல. டைட்டில் முதல் வீடியோ. என்ன நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதுக்கு க்யூர் பண்ணீங்க நீங்க சொல்லுங்க மேடம் இவங்க சொல்லுங்க இவங்க சொல்லட்டா இருங்க அவங்க சொல்லட்டா நான் போறேன் சொல்லிட்டாங்க நான் கதையை சொல்ற மாதிரி அவங்க கேட்கவே மாட்டாங்க கதை தானே சொல்லணும் சொல்லு 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 சின்னதா எக்ஸாக்ட்லி 2 நிமிஷத்துல முடியற மாதிரி கதை சொல்லணும் ஆமா நீ மேல இருந்து பாக்குறீங்க கீழ வந்து செத்துறீங்க என்ன மேடம் இதெல்லாம் நண்டி குதிரை ஊந்திருச்சு அதுக்கு அப்புறம் அது கட்டு போட ஒவ்வொரு குதிரையா போய் தேடி போறீங்க நான் கட்டு போடுறேன் ஆமா ஒவ்வொரு குதிரைக்கும் இந்த படத்துல நீங்க அந்த படத்துல வந்து டாக்டர் மேடம் டாக்டர் ஓகே வெட்டினரி டாக்டர் சாரி அது வரீங்க அது ஒண்ணு இல்ல அப்ப வந்து ரொம்ப சிம்பிள் கே மை ஹஸ்பண்ட் நான் நீங்க யாருக்கு பேசுது எங்க வீட்டுக்காரர் கிட்ட வாட்ஸ் ராங் வித் யூ என்ன ப்ராப்ளம் ஐ டோன்ட் வாண்ட் டு டு ஃபில்ம் உங்க எவ்வளவு சம்பளம் வேணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு 100 ரூபாய் கொடுத்தா போதுமா பக்கம் நடிப்பீங்களா 100 ரூபாய் போதுமா நினைப்பறேன் சில பேர் பாத்துருக்க மாட்டாங்க ஜாலியா பண்ணதுதான் அது அந்த டைம்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த வெங்கட் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இந்த ஒரு சிங்கப்பூர் சேனலுக்காக எடுத்தாங்க இது என்னை வந்து கூப்பிட்டு வந்து என்கிட்ட பேசினாங்க சென்னை 20 ப்ரொடியூசர் சரவணன் தான் இதோட ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவர் அவர் கேட்டார் என்கிட்ட நீ பண்ணுறடானாரு சென்னா பண்ணுறேன் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீட் பிளே தியேட்டரு இதெல்லாம் நடித்த நிறைய ஆர்வம் எனக்கு சரி அதனால் வந்து என்கிட்ட கேட்டோடனே நான் பண்ணுறேன் இது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணேன் இது ஒரு ஃபேஸ் ஆஃப் ரஞ்சித் ஆக்சுவலி ஒரு ரீசெண்டாக 2 மாதம் முன்னாடி செல்வராகவன் சார் கிட்ட கேட்டிருந்தேன் சார் உங்கள் படத்தில் எல்லாருமே அழுகுறாங்களே சார் ஹீரோ என்ன காரணம் அவர் சொல்லியிருந்தார் மனுஷனாக அழ வரதான் செய்யும் ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார் இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே அதுவும் அந்த ஒரு எமோஷனலான மூமெண்ட் வரும்போது அவங்களையும் தாண்டி ஒரு அழகியாக இருக்கட்டும் ஏன்னா கடைசியாக சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய படத்தில் அந்த கண் இவ்வளோ தான் தண்ணி வரும் ஆனால் நீங்கள் காமிச்சதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கான காரணம் சொல்ல முடியுமா தெரில எல்லா இயல்பான மனிதர்களுக்குள்ளேயும் வந்து அழுகையை வந்து கட்டுப்படுத்த முடியாது இந்த எமோஷன் கட்டுப்படுத்த முடியாது தானே அது அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கதாநாயகர்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து தூரமாக இருக்கிறவங்க இல்லை மக்களில் ஒருவர் தான் நான் நினைக்கிறேன் நான் அப்போ அவங்கள வந்து ஒரு எளிய மனிதனுடைய ஒரு மனுஷனுடைய இயல்பான எமோஷன்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே வந்து கதாநாயகர்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ரொம்ப டெலிபரேட்டாக அது வைக்கிறப்போ ஆடியன்ஸ் இன்னும் அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் அவங்கள ஆடியன்ஸ் பார்க்குறப்போ வந்து அந்த கதாநாயகன் வந்து அவங்களா உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ வந்து இந்த எமோஷன்ஸ் ஈஸியாக வைப்பேன் அண்ட் வந்து எமோஷ்னலான நானும் கொஞ்சம் எமோஷ்னலான பர்சன் தான் அதனால் வந்து அது என் கூடயும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஓகே ஸோ ஒரு ஒரு விஷயம் ஸ்க்ரீன் பிளேயில் எழுதும் போதும் இதை எப்படி மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க இதை ஒரு சார் ஏறர் எப்படியே எடுத்துக்க போகிறாருன்னு அந்த ஒரு தயக்கம் பயம் இருக்குமா இல்லை ஓகே நம்ம எழுதுறதே எழுதுவோம் பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்ற மாதிரி இருக்குமா சி எப்போவுமே வந்து என்னென்னா உண்மையை பேசுறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் உண்மைக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து உண்மைன்றது வந்து ஒவ்வொருத்தருடைய சம்மந்தப்பட்டதாக இருக்குது இப்போ கடவுள் இல்லை உலகம் வந்து அதன் இயல்பிலேயே பரிணமித்ததுன்னு நான் சொல்கிறேன்
ஆனால் எல்லாருக்கும் வந்து கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ இல்லைன்னு நான் சொல்கிறப்பவே வந்து அதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்றது ரெண்டு. அப்போ ஒரு உண்மையை பேசுகிறப்பவே வந்து நமக்கு வந்து பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போயிடும். இந்த படம் முழுக்க முழுக்க உண்மையை ரொம்ப அப்பட்டமாக வந்து பேசியிருக்கு. அப்படி இருக்கப்போ வந்து இதில் வந்து நானா ஒருத்தவங்க இதை கேட்குறதுனால வந்து அவங்க மனசு கஷ்டப்படுமோ இல்லை வந்து அவங்கள அவங்க இதை கேட்டு வந்து கோவப்படுவாங்களோ அப்படின்ற எல்லா யோசனைகளும் இருந்தாலுமே உண்மை பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் வந்து எழுதப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலி. ஸோ இப்போ அவங்க கேட்கும் போது சொன்னீங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான படம்னும் போது நட்சத்திரம் நகர்கிறது தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இப்பவும் கிட்டத்தட்ட 6வது படம் ரிலீஸ் ஆகுது. சின்ன பயம் படம் என்ன ஆக போகுது அந்த தயக்கம்லாம் இருக்கா? எனக்கு என்கிட்ட இருந்து ஒரு படைப்பு வெளியே வருது அப்படின்னா ஒரு சின்ன டயலாகாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு சின்ன இப்போ தம்மம்கே நான் ரொம்ப ப்ரெஷராக தான் இருந்தேன். அது வெளியே வந்ததுன்னா வந்து எப்படி எல்லாரும் என்ன யோசிப்பாங்க என்ன பார்ப்பாங்க அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்குது இல்லை அதை புரிஞ்சிக்கிறது அது அட்டன் பண்ணுறதுக்குமே ஒரு டைம் எடுத்துக்கும் எனக்கு. அதனால் வந்து நட்சத்திரம் நகர்கிறது வந்து இன்னும் ரொம்ப ஓப்பனாக சில விஷயங்களை நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அது ஆடியன்ஸ்கிட்ட எப்படி போயிட்டு ரியாக்ட் பண்ண போகுது. அப்புறம் வந்து இங்கே வந்து எல்லாமே என்னென்னா ஒரு வெற்றி படைப்பு ரீதியான விமர்சனங்களை விட வந்து வெற்றி தோல்வி அப்படின்றது வந்து கமர்ஷியலாக தான் இங்கே வந்து கணக்கிடப்படுது. லைக் அது வந்து அந்த ப்ரெஷர் எனக்கும் இருக்குது. அப்போ வந்து இது வந்து கமர்ஷியல் ரீதியாக எப்படி எடுத்துக்க போகிறாங்க அண்ட் விமர்சன ரீதியாக எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு இருக்குது. ஏன்னா வந்து இதில் பேசப்பட்ட கண்டென்ட் அதோடய வேல்யூ அந்த மாதிரி. அதனால் ரொம்ப பயம்தான் இருக்குது, எனக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. பார்ப்போம், டெஃபினட்டாக வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ சமீப காலமாக ரஞ்சித் சார்னு சொன்னாவே ஓகே சீரியஸாக தான் குவஷன் கேட்கணும் சீரியஸான விஷயங்களை தான் பேசணுன்றாங்க. ஆனால் உங்கள் கூட ரொம்ப நெருங்கி பழகணுன்னு தெரியும், நீங்கள் எவ்வளோ ஜாலியான மனுஷன் லவ் ஏன் ஏய் ஜாலியாக பண்ணலான்னு சொல்கிற ஒரு ஆள். ஸோ ஒரு ஜாலியான ஒரு ரஞ்சித் சாரை நாங்கள் பார்க்கணும். தேங்க்யூ, பண்ணலாம் ஜாலியாக. எனக்கு பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். உன்னோட நிறுவனத்தை வெளியே காட்டாமல் இருக்கணும், அதுக்காக வந்து உன்னை நீ மறைச்சிக்கணும், உன்னோட மானத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு உடலில் வந்து ஒரு மானத்தை வைக்கிறப்போ இந்த மறைக்கிறது அப்படின்றது வந்து இந்த சமூகம் சொல்லியிருக்கிற அந்த கருத்து சம்மந்தப்பட்டது. அந்த கருத்தை விட ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்பேத்கர் வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ட்டு அது உடைக்கிறதுக்கான வழி உங்கள் படம் மூலிமா சொல்லுவீங்களா? அம்பேத்கர் தலையை வெட்டி உடைச்சி ஒரு பெரிய களியாட்டம் நடந்தது இல்லை, அப்படி இருக்கிறப்போ அந்த மக்களை நினைத்து எனக்கு வருத்தந்தான் உண்டாகுது. ஏன் அந்தளவுக்கு கோபம் அவர் மேலே உருவாகிறதுக்கான காரணம் என்னன்றதை அவங்க புரிஞ்சிக்கல. ஆக்சுவலி ரெண்டு படம் பண்ண ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு பெரிய நட்சத்திரம் வந்து நம்மளை வந்து படம் இயக்க சொல்கிறது அப்படின்றது வந்து என்னுடைய ஓக்குக்கு கிடைச்ச வேல்யூவாக நான் ரொம்ப கெத்தாக அன்றைக்கி வந்து உணர்ந்த ஓகே அப்போ அந்தளவுக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கிறோமா அப்படின்ற. நிறைய பேர் நிறைய டேரக்டர்ஸ் வந்து கேமியோ கொடுக்குறாங்க ஸ்க்ரீனில், உங்களை எப்போ நாங்கள் கேமியோ பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம் ஸ்க்ரீனில்? யாராவது ஒருத்தர்கிட்ட உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னா ரெண்டு பேரில் யாராக இருக்கும்? நான் நிச்சயமாக அம்பேத்கருக்கு தான் உயிர்ப்பிப்பேன். கோயிலுக்குள்ளே போனதுக்காக வந்து அங்கே தீட்டு கழிச்சது, அவர் வெளியே உட்கார வச்சு யாகம் பண்ண வச்சது ஒரு அரசியல் சூழ்ச்சியாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலி. இந்தியன் ஃப்ளவர், வி ஹாவ் மல்டி ரேஞ்ச் ஆஃப் லெகின்ஸ் அண்ட் ஜெகின்ஸ், ஹெல்த் பாஸ்கெட், ஆர்கானிக் ஹெல்த்தி ஃபுட்.